எகிப்தில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மது ஆலை கண்டுபிடிப்பு. எகிப்து நாட்டின் பழமை வாய்ந்த நகரங்களில் ஒன்று அபிடோஸ். இங்கு மிகப்பெரிய கல்லறைகள் மற்றும் கோவில்கள் உள்ளன. இந்த நகரில் எகிப்து மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த தொல்லியல் நிபுணர்கள் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ஆய்வு பணியின் போது அபிடோஸ் நகரில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயங்கி வந்த மது ஆலையை அவர்கள் கண்டறிந்துள்ளனர். இது குறித்து அந்த தொல்லியல் துறை ஆய்வு குழுவின் பொது செயலாளர் மொஸ்டபா வஜ்ரி கூறுகையில், கிமு 3150 முதல் கிமு 2616 வரை இருந்த முதல் ஃபேரோஸை உருவாக்கிய மன்னன் நார்மார் காலத்தில் அந்த மது ஆலை அமைக்கப்பட்டிருக்கலாம். இரு வரிசைகளில் 40 பானைகள் பொருத்தப்பட்டு தானியங்களையும் நீரையும் கலந்து பியர் மதுபானம் தயாரிக்கப்படும் வகையில் அந்த ஆலை அமைக்கப்பட்டுள்ளது. எகிப்து மன்னர்கள் இறுதி சடங்கின் போது அரச சடங்குகளை வழங்குவதற்காக குறிப்பாக இந்த இடத்தில் இந்த மது ஆலை கட்டப்பட்டிருக்கலாம். இங்கு ஒரே நேரத்தில் சுமார் 22400 லிட்டர் வரை பியர் உற்பத்தி 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது வரலாற்று சரித்திரம் படைக்கத்தக்கது. மேலும் அவர், இதுவே உலகின் மிக பழமையான உயர் உற்பத்தி மதுபான ஆலை என்றும் கூறியுள்ளார். இந்த நியூஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம மோகன்குமார் நியூஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.